சிவசிவ திருச்சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி வெண்ணை பயில் வாய்மமை கண்டான் சந்ததி கோர் பானுவாகி குயிலாறும் பொழில் திருவாவடுதுரை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழக மாதோ சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணி நாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினைதான் திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் நமது தொடர் முற்றோதுதலில் இன்று ஒன்பதாம் திருப்பதிகத்தில் இருந்து ஒன்பதாவது திருப்பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது ஒன்பதாவது பாடல் குமுதமே திருவாய் குவளையே களமும் குழையதே செவி ஒருபால் விமலமே கலையும் உடையரே சடைமேல் மிளிருமே பொறி வரி நாகம் கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி நிலை நீர் அமலமே ஆகில் அவர் இடம் கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே பெருமான் எப்படிப்பட்டவன் எப்படி இருக்கின்றான் அப்படின்னு யாராவது கேட்டாக்க நாம இந்த பாடலை எடுத்துச் சொல்லி எம் சிவபெருமான் இப்படிப்பட்ட அழகிய கோலத்தை உடையவன் என்று சான்று காட்டுவதற்கு எளிமையான ஒரு பாடல் பெருமான் எப்படி அருளாளர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றான் அதை இவர்கள் எப்படி அனுபவித்திருக்கின்றார்கள் அப்படிங்கறத ஒவ்வொரு சொற்றொடர் மூலமாகவும் நாம அதை உணர முடிகின்றதுமுத மலர் போல நன் அழகான வாய் வாயை உடைய பெருமான் பெருமானுடைய உதடுகளை பார்க்கும்போது வாயை பார்க்கும்போது குவளை மலர் போல இருக்கின்றதான் செம்மை நிறமாக இருக்கின்றதா அது மட்டுமா அப்படின்னா குமுதமே திருவாய் குவளையே களமும் கரிய குவளை மலர் போல அவரது கழுத்து இருக்கின்றது பெருமானுக்கு கண்டம் கருத்த திருமேனி இல்லையா பெருமான் வந்து சிகப்பு நிறத்தன் செம்மேனி அம்மான் ஆனா இந்த உயிர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட ஆணவ மலத்தை ஒதுக்கி வைத்திருப்பதனால் பெருமானின் கண்டம் கருத்து நமக்கு காண்பித்து நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் இங்க பாரு நான் பிச்சைக்கு வரும்போது எனக்கு கொடுத்துரு அதை நான் சாப்பிட்டு என் கழுத்துல நான் வச்சுக்கிறேன் அப்பந்தான் நீ போல சீவன் முத்தர் நிலை என்பதை அடைய முடியும் அப்படிங்கறதை நமக்கு நினைவுபடுத்திக் இருப்பதற்காகத்தான் இந்த கண்டம் கருத்த திருமேனி என்பது நமக்கு வழங்கப்படுகின்றது அது நம் பெருமானுடைய அழகு அப்படின்னா இரண்டு காதுகளிலும் குழை அணிந்து இருக்கின்றார் குழை காது கொண்டவர் அது மட்டும் இல்ல பெருமானுடைய ஒரு உடலில் ஒரு பாதி பெண்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கலையை அதாவது மேகலை என்று சொல்லக்கூடியதை அணிந்து கொண்டிருக்கின்றார் அதாவது உமையொரு பாகனாக இருந்து அருள் செய்கின்ற அந்த திறத்தினை எடுத்து சொல்லும் ஒரு சொற்றொடர் ஒரு பால் விமலமே கலையும் உடையரே அதாவது பெருமானுடைய ஒரு பாகம் உடை எப்படி இருக்கின்றது அப்படின்னா மேகலை அணிந்து கொண்டிருக்கின்றார் காதுகளில் குழை அணிந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவரது சடை இருக்கு இல்லையா அந்த சடையில என்ன இருக்கு அப்படின்னா மிளிரமே பொறி வரி நாகம் புள்ளிகளையும் வரிகளையும் உடைய நாகத்தை தனது சடாமுடியில் வைத்து அருள்வாலித்துக் கொண்டிருக்கின்றார் நம் சிவபெருமான் சொல்லிட்டு கமலமே வதனம் முகம் எப்படி இருக்கின்றது அப்படின்னா கமல மலம் மலர் போல அதாவது தாமரை மலர் போல அழகு நிறைந்ததாக அந்த செம்மை நிறத்தனாக இருக்கின்றான் கமலமே நயனம் பெருமானுடைய கண்கள் எப்படி இருக்கின்றது அப்படின்னா அதுவும் கமல மலம் மலர் போலவே இருக்கின்றது அதாவது தாமரை மலர் போலவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கனகமே திருவடி நிலை பெருமானுடைய திருவடியும் பாதுகைகளும் பெருமான் அணிந்திருக்கின்ற பாதுகைகளும் அதாவது செருப்பும் எப்படி இருக்கின்றதா பொன்மயமாக இருக்கின்றதான் ஏன் அப்படின்னா செம்மேனி அம்மான் நம் பெருமான் என்பதனால பொன் பொதிந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நீர் அமலமே ஆகில் அவர் இடம் அதாவது களங்கமற்ற களங்கமே இல்லாதவனாக இருக்கின்ற எம் சிவபெருமான் இருக்கின்ற இடம் எது என்றால் ஆதித்தேச்சரம் என்ற திருத்தலம் அப்படின்னு சொல்லி அருள் செய்கின்றார் இதுல பாருங்க நமக்கு உண்மை விளக்கம் என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூலில் முப்பத்தி இரண்டாவது பாடல்ல பாத்தீங்கன்னா ஆடும் படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர் தோல் சிகரம் பகரு முகம் வா முடி யா பார் அதாவது ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய என்ற அந்த சொற்றொடரை பெருமானின் திருவுருவத்தில் வைத்து பார்க்கும் வழக்கம் நம் சைவர்களுக்கு உரித்தானது அந்த ஐந்தெழுத்தை இந்த பாடல் மூலம் நமக்கு அருள் செய்கின்றார் ஆசிரியர் அதாவது உண்மை விளக்கம் பாடல் என்ன சொல்றாரு திருவடியில் நா என்ற எழுத்தும் வயிற்றில் மா என்ற எழுத்தும் தோள்களில் சி என்ற எழுத்தும் முகத்தில் வா என்ற எழுத்தும் முடியில் யா என்ற எழுத்தும் என்று சொல்லி அருள் செய்கின்றார் திருவடியில் நகரம் வயிற்றில் மகரம் மா என்பதை நமக்கு சொல்லி அருள் செய்த ஆசிரியர் இந்த ஒன்பதாவது பாடலை எடுத்து பாருங்க நமக்கு இந்த ந ம சி வ என்ற ஐந்தெழுத்தை பத்தின குறிப்பையும் வைத்து அருள் செய்கின்றார் அதாவது திருவடி என்ற குறிப்பு நமக்கு வருகின்றது முகம் என்ற குறிப்பு வருகின்றது முடி என்பதை சடையில் வைத்து அருள் செய்கின்ற ஆசிரியர் கலை என்பதை பெருமானின் பகுதியாக வைத்து அருள் செய்த ஆசிரியர் அந்த கழுத்தும் அந்த பாம்புகள் ஊறிக் அவனது வளர்த்தோல் என்ற அந்த குறிப்பின் மூலமாக இந்த பாடல் ஐந்தெழுத்து பாடல் என்பதை நமக்கு மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றார் ஆசிரியர் ஏன் அப்படின்னா ஐந்தெழுத்து சொல்ல சொல்ல திருப்பதிகங்கள் படிக்க படிக்க அதே நேரத்துல சிவபூசை செய்ய செய்யதான் நமக்கு இந்த பிறவி என்ற இடரில் இருந்து பெருமான் நம்மை காத்து அருள் செய்வார் கேட்டா எங்க பெருமான் இப்படித்தான் இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு உருவகமாக எடுத்து சொல்லுவதற்காக இந்த பாடலை அருளி செய்தார் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் பெருமான் இந்த நிலை எடுத்து வருவது தடத்தம் என்ற சொரூபத்தில் இருந்து தடத்த நிலையில் உருவம் என்று சொல்லக்கூடிய உருவ நிலையில் நமக்கு அருள் அருள் செய்து காமிக்கின்றார் ஆசிரியர் அற்புதமான ஒரு பாடல் நம் சிந்தனைக்கு இன்று தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ சில திருச்சிற்றம்பலம்